Hi everyone, welcome to our channel. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிட் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போறோம். இப்போ क्वेश्चन பார்க்கலாம். क्वेश्चन ரீட் பண்ற பாருங்க. எக்ஸாம்பிள் நம்பர் 2. கீப்பிங் தி டெம்பரேச்சர் as constant, a gas is compressed 4 times of its initial pressure. The volume of gas in the container changing from 20 cm cube volume 1 to V2. Find the final volume V2. So, ஒரு கேஸை வந்து நம்ம இதிலே வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இனிஷியலாக இருக்க ப்ரெஷர் ஒரு P1 இருக்குது. அதை கம்ப்ரெஸ் பண்ணுறோம் 4 டைம்ஸ் இனிஷியலாக இருக்கிறத விட அது கம்ப்ரெஸ் ஆகுது. அப்படி இருக்கிறப்போ அதோடய வால்யூம் சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த வால்யூம் எப்படி இருக்கும் அந்த வால்யூம் என்னன்றதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ உங்களுடைய புக்கில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய டேட்டாஸ் இது. ஸோ இதை பார்ப்போம். உங்களுடைய கிவன் பாருங்கள், இனிஷியல் ப்ரெஷர் P1. ஸோ சம் ஏதோ ஒரு ப்ரெஷர், ஸோ அதை பீன்னு சொல்லி எடுத்துக்காச்சு, நம்ம எக்ஸ்னு எடுத்து சால்வ் பண்ணோம்ல. ஸோ அது மாதிரி ஃபைனல் ப்ரெஷர் இனிஷியலை விட 4 டைம்ஸ் கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ அதனால் 4 பீன் போட்டிருக்கோம். இனிஷியல் வால்யூம் V1 20 cm³ க்யூப் கொடுத்துருக்காங்க. சிசி மீன்ஸ் சென்டிமீட்டர் க்யூப். ஸோ அதை எழுதியாச்சு. V2 கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுடைய பாயில்ஸில் படி PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு எழுதுவோம். ஸோ P1 V1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், P2 V2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ அந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா P1 V1 ஈக்குவல் டு P2 V2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், அதில் வந்து V2க்கு பதில் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா P1 V1 இஸ் ஈக்குவல் டு P/4P இன்ட்டு V1. ஸோ அதில் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா PP கேன்சல் ஆயிரும், 20/4 5 டைம்ஸ் வரும். ஸோ 5 cm³. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் வால்யூம். ஸோ 20 cm³லேருந்து 5 cm³க்கு உங்களுடைய வால்யூம் மினிமைஸ் ஆயிருக்கும், கம்ப்ரஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த சமயம் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். ஸோ அதோடய ஃபுல் பிக்சர் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.